என் பேர் மயிலேவன்மார். பெங்களூர் ராஜாஜி நகர்லேருந்து வந்திருக்கேன். சண்டியின் எதிர்நீச்சல் சீரியலின் ஐயா மார்முத்து அவர்கள் ரசிகர்களாக இறந்த செய்தியை கேட்டு ஐயா இறுதி சடங்குக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். நான் பழைய பேப்பர் இரும்பு வாங்குற கடை வச்சுருக்கேன் பெங்களூரில். ஆரம்ப கட்டத்திலேருந்து பார்த்து வருகிறேன். பார்க்கும்னா அவருடைய வந்து அந்த சீரியலில் வந்து அவர் கதாபாத்திரம் வந்து சிறு வயதில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறிய நானும் அதே போல் சிறு வயதில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுவேன். அதனால் அவர் மீது ஈர்ப்பு சக்தி, அவர் நடிப்பால் சின்ன துறையின் நடிகர் திலகம் என்று சொல்லலாம். டைலாக்கே அந்த அவர் குடும்பத்தின் பெண்களை கூப்பிடும் போது அழைக்கும் போது அம்மா ஏய் ஒரு சவுண்டு கொடுப்பாரு. அவர் வரும்போது ஒரு இரும்பவர் ஒரு இரும்பல், அந்த இரும்பலே அவருடைய ஸ்டைலு, தென் மாவட்டத்துக்கான ஸ்டைலு, பேச்சுக்கள், முற்போக்கு சிந்தனையாளர், பகுத்தறிவு சிந்தனையாளர். அதனால அவரை ரொம்ப ஈர்த்தது. என்ன அடிமை இல்லை, பெண்கள் படித்தவர், குடும்ப மருமகள் எல்லாரும் படித்தவர்கள். படித்தவர்கள் வீட்டு வேலை செய்யக்கூடாது எதுவும் இல்லை. படிப்பு வந்து அறிவு சார்ந்தது, அறிவு சார்ந்தது தான் படிப்பு, அறிவு வழக்கத்தான் பரப்பு. ஏன்னா ஆதி குணசேகரன் வந்து வேண்டிய பணம் சேர்த்து வச்சிருக்கலாம். பெண்கள் படித்து வெளியே போகணும் அவசியம் இல்லை. ஆனால் அவங்க வந்து அடிமையாக நினைக்கிறார்கள். அவர் அடிமையை யாரையும் தரக்குறைவாக பேசுறது, அந்த சீரியல் மற்ற சீரியலை காட்டியும் தரக்குறைவாக பேசுறது இல்லை. அம்மாங்கிற வார்த்தை தவிர எந்த வார்த்தையும் அவர் சொல்றதில்லை. ஆனால் பெண்கள் நினைக்கிறாங்க அடிமைன்னு, அடிமை இல்லை. ஏன்னா வேண்டிய பணம் இருக்கிறது, அவங்க படித்த பெண்களை வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. படங்கள் இல்லை, அவருக்கு சீரியல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய யாருன்னு தெரிய வந்தது. ஆரம்ப கட்டம் சீரியல் ஆரம்ப கட்டத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் இருக்கு. அது ஈடு செய்ய யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரை விட்டா அவருக்கு ஈடு அவரே. அதே அதுக்கு விடை இல்லை.